வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடி கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். லைட்டா மழை தூர ஆரம்பிச்சோன்னே இந்த சைனஸ் பேஷண்ட், ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துடும். ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம தும்பிட்டே இருக்க போறோமே, என்ன பண்ண போறோம், இந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுவும் இந்த காலகட்டம் ஃபுல்லுமே அப்படிப்பட்ட காலகட்டமா இருக்கிறதுனால இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு மழைக்காலம், குளிர்காலங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு சீசன், நம்மளுக்கு கிளைமேட் நம்மளுக்கு மாறுறப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்மா தொந்தரவு, சைனசைட்டிஸ் தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு வந்து குளிர்காலங்கள் வந்துச்சு அப்படின்னாவே அதிகமாக வந்து நம்மளுக்கு சிவியராக நம்மளுக்கு பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு இயர்லி ஃபுல்லாமே ஆஸ்மா, சைனசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கரெக்டாக இந்த கிளைமேட் மாறின உடனே, குளிர் காற்று பட்ட உடனே, அதே மாதிரி வெளியே நைட் வந்து குளிர் காற்று வந்து காதுக்குள்ளே போகுது அப்படின்னா உடனே ஒரு சில பேர்த்துக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆஸ்மா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ஆஸ்மா ப்ராப்ளம் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்கும். சின்ன வயசுலேருந்து இருக்குது. வெயில் காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை, ஆனால் இந்த குளிர்காலம், மழைக்காலம், இந்த மாதிரி கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே வீசிங் மாதிரி வந்துடுது, சளி வந்து உடனே வந்து நெஞ்சில் ஃபுல்லாக கட்டிக்குது அப்படின்னு பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் ஆஸ்மா தொந்தரவு, இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவு, இதெல்லாமே இன்பில்ட்டாக உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து இருக்கும். நுரையீரல் எல்லாமே அவங்களுக்கு சுருங்கி காணப்படும். அந்த நுரையீரலுக்கு நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகக்கூடிய அந்த சுவாச குழாய், அது எல்லாமே நம்மளுக்கு தடிமன் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கும். அப்போது நம்மளுக்கு இந்த சீசன், நம்மளுக்கு கிளைமேட்டும் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறப்போ, சீசனும் நம்மளுக்கு வேரி ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனாக வந்து ஏற்கனவே ஆயிருக்க இன்ஃப்ளமேஷனாக இருந்தக்கூடிய டியூப்ஸ் எல்லாமே வந்து திரும்பவும் மேற்கொண்டும் வந்து ரீஅட்டாக்னால ரீஇன்ஃப்ளமேஷன் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் உடனே நம்மளுக்கு குளிர்காலங்கள், மழைக்காலங்கள் அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாவே ஏற்கனவே ஆஸ்மா தொந்தரவுகள் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக அக்ரவேட் ஆகி மியூக்கஸும் ஜாஸ்தியான லெவலில் ப்ரொடியூஸ் ஆகி அதுவும் சேர்த்து நம்மளுக்கு அடைச்சிக்கிட்டு மூச்சு திணறல் வந்து ரொம்ப சிவியராக அவங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் போக போக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கிளைமேட்டில் போய் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. மூச்சு தடைப்படுது அப்படின்னா ஏதாவது நெபுலைசர் இல்லாட்டி ஏதாவது இந்த பஃப், ஏதாவது இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபஸ்ட்டு எடுத்து அதை ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. இருந்தாலும் இப்படி பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் குணமாகாமல் அந்த இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சுவாச குழாய்கள் எல்லாமே வந்து தடிமன் ஆகுனது, சுவாச குழாய் வந்து ஈஸ்னோஃபில்ஸ் கவுண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாகி அந்த எபிதீலியல் செல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குது. அது உள்ளுக்குள்ளே அது வந்து அப்படியே தான் இருந்துகிட்ருக்கும். அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் எல்லாமே மாறினது, எல்லாமே நம்மளுக்கு அந்த செல்ஸில் உள்ளது அப்படியே தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது சப்ரெசிவாக இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்கு கிளைமேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறப்போ, சேஞ்ச் ஆகிறப்போ மட்டும் நம்மளுக்கு வந்து அது வந்து சிவியராக நம்மளுக்கு வீசிங் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் அந்த டைம் வந்து நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள், அந்த ஆஸ்மா அட்டாக் ஆன பீப்புள்ஸ்க்கு வந்து நுரையீரல் எல்லாமே சுருங்கி காணப்படுறது, அந்த சுவாச குழாய் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிருக்குது, அது எல்லாமே உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக அப்படியே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருந்தே இருக்க தான் அவங்களுக்கு வருஷக்கணக்காக 5 வருஷமாக, 10 வருஷமாக, 20 வருஷமாக அவங்களுக்கு ஆஸ்மா தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போது நம்ம வந்து இதை சரி பண்ணணும் அப்படின்னா, அந்த சுவாச குழாய் அதனோட அதில் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அலர்ஜி, அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் நம்ம முழுமையாக நம்மளால் சரி பண்ண முடியும். அதை சரி பண்ணால் மட்டும்தான் ஆஸ்மா தொந்தரவு திரும்ப வராது. இப்போது நம்ம மருந்துகள் வந்து எடுத்தெடுத்து இப்போதைக்கு வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் தான் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. அந்த டைமில் அது வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். பட் இது வந்து மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த ஆஸ்மா தொந்தரவு, சைனசைட்டிஸ் தொந்தரவு, அந்த பிராங்கஸ் டியூப் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது பார்த்தீங்களா, அந்த இன்ஃப்ளமேஷன் ஆனது, அந்த டியூப் வந்து சுருங்கி இருக்குது, அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்க பிடிச்சிட்டு இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அது எல்லாமே பழைய தன்மைக்கு நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். அந்த சுவாச குழாய் வந்து நம்மளுக்கு அடைப்பு ஏற்பட்டிருக்குது, அது சுருங்கி இருக்குது, அது எல்லாமே வந்து இயல்பாக நார்மலாக நம்மளுக்கு விரிய ஆரம்பிக்கும்.
சுவாச குழாய் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நுரையீரல் அதனுடைய கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு விரிய ஆரம்பிக்கும். இந்த மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா. அதனால தான் சொல்கிறது ஆஸ்மா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம் மூலிகை மருந்துகள்னால மட்டும்தான் முடியும். அதே மாதிரி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். கண்டிப்பாக இப்போ வந்து 10 வருஷமா 20 வருஷமாலாம் இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 6 மாத காலம்னாலும் சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அந்த சுவாச குழாய் எல்லாமே தன்னால் வந்து இயல்பாக அது வந்து மாற ஆரம்பிக்கும். இயல்பாக மாறிடுச்சு நுரையீரல் அதே மாதிரி சுவாசத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த உறுப்புகள் எல்லாமே நல்ல வலிமையாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப ஆஸ்மா வராது 100% திரும்ப வராது. இது வந்து மேனேஜ்மெண்ட் டிசீஸ் தான் மற்ற மருத்துவத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆஸ்மா வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுற டிசீஸ் கிடையாது. இதை வந்து நிரந்தரமாகவே நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். சளி நல்லா வெளியேறிடுச்சு நுரையீரல் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகிட்டு நல்லா அது ஹெல்த்தி ஆகிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவுகள் வராது. அதே மாதிரி பிராணாயாமம் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. எப்போதுமே நம்மளுக்கு ஆஸ்மா வரவே கூடாது நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆயுள் காலமும் நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸாக இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே அதிகாலையில் வந்து பிராணாயாமம் எக்ஸசைஸ் வந்து முறையாக நம்ம கற்றுக்கிட்டு அதை ரெகுலராக நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆயுளும் நல்லா கூடும். அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த எந்த ஒரு தொந்தரவுகள் எந்த ஒரு பிரச்சனைகள் லங் டிசீஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. இப்போது நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா வீசிங் அப்படின்றது காமனாக வந்து மூச்சுத்திணறல் எல்லாத்துக்குமே வந்து ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். ஆனால் இந்த மூச்சுத்திணறலுக்கு வந்து காரணமாக இருக்கக்கூடியது நுரையீரலில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நுரையீரலில் வந்து ஒரே ப்ராப்ளம் ஆஸ்மா சளி இது மட்டுமே நம்மளுக்கு வந்து இருக்கிறது கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு நுரையீரலில் வந்து சுருக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்கும் நுரையீரலில் வந்து காற்று வந்து கசிய ஆரம்பிக்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே ஒரு சில பேர்த்துக்கு அரிச்சிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து நுரையீரலுக்குள்ள வந்து ஃபைப்ரோசிஸ் ஸ்கார் மாதிரி அந்த லங் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து ஸ்கார் மாதிரி உருவாகியிருக்கும் ஃபைப்ரோசிஸ் மாதிரி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பிராங்கியக்டாசிஸ் சேஞ்சஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள். ஒரு சில பேர்த்துக்கு நுரையீரலில் வந்து ஃபுல்லாக நீர் கோர்த்துட்டு இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதே மாதிரி நுரையீரலை சுற்றி நம்மளுக்கு ப்ளூரா அப்படின்னு சொல்லி ஒரு கவரிங் ஒன்று இருக்கும் ஒரு மெல்லிசான ஒரு சவ்வு வந்து நுரையீரலை வந்து நல்லா சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். அந்த இதுக்கும் அந்த ஜவ்வுக்கும் நுரையீரலுக்கும் நடுவில் நீர் தேங்கிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கிறது வீசிங் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி காசஸ் வந்து நிறைய இருக்குது. காமனாக நம்மளுக்கு வந்து தெரிகிறது வீசிங் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி சுவாச குழாயில் நம்மளுக்கு நுரையீரல் ஃபுல்லாக நம்மளுக்கு நார்மலாக இருக்குது நுரையீரலில் சளி பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் சுவாச குழாயில் நம்மளுக்கு அலர்ஜி இன்ஃப்ளமேஷன் அங்கேருந்து நம்மளுக்கு மியூக்கஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆனாலும் வீசிங் வந்து நம்மளுக்கு காணப்படும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி COPD க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இந்த கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு வந்து வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சளி வந்து கோழை கோழையாக நிறைய வெளியே ஏற ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாக்டீரியல் கண்டிஷன்ஸு டியூபர்க்குலோசிஸ் பாக்டீரியா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நுரையீரலுக்குள்ள நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி தொந்தரவு இருமல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ட்ரை காஃபாக இருக்கும் எவ்வளோதான் இருப்பினாலும் உள்ளுக்குள்ளே சளி வந்து வெளியே வராது. ஆனால் சளி வந்து கட்டியாக அடைச்சிட்டு இருக்கும் மெடிக்கேஷன்ஸ் நம்ம எடுக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சளி நம்மளுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். சளி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி உடம்பு வந்து ஒல்லி ஆகிட்டே போகும் ரொம்ப வீக் ஆகிட்டே போவாங்க எலும்பும் தோலுமாக உடம்பு போயிட்டே இருக்கும் இந்த டியூபர்க்குலோசிஸ் கண்டிஷன்லாம். மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு வந்து டிசீஸ் கண்டிஷன் தான் நம்மளுக்கு வெவ்வேறு டிசீஸ் நம்மளுக்கு பேர் வச்சுருப்போம். ஆனால் காமனாக நம்மளுக்கு சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலில் வந்து என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலும் ஒன்று நம்மளுக்கு சளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பிடிச்சிட்டு நம்ம நுரையீரலை வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வேதனை கொடுக்கும் செஸ்ட் டைட்னஸ் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடும். அதுக்கப்புறம் வாய் ஓயாமல் இருமல் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படும். ஒரு சில பேர்த்துக்கு இருமலில் வந்து சளி ஒரு சில பேர்த்துக்கு வெளியேயும் வரலாம் ஒரு சில பேர்த்துக்கு சளி வெளியே வராமல் வெறும் ட்ரை காஃப் மட்டும் இருந்து கட்டு கட்டுன்னு இருமல் மட்டும் அவங்களுக்கு வெளியே வரும் ஆனால் சளி கொஞ்சம் கூட இலகி அவங்களுக்கு வெளியே வராது இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு எழுந்திரிச்சோடனே சைனசைட்டிஸோடைய கண்டிஷன் அப்படியே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம் எழுந்திரிச்சோடனே தும்மல் ஒரு டஸ்ட்டுக்குள்ளே போயிட்டால் கூட தும்மல் புகை பட்டுச்சுனா கூட தும்மல் மூக்கு ஒழுகுதல் இந்த மாதிரி ப்ராப்ளமும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரூம்குள்ளே காத்தோட்டம் இல்லாத ஒரு ரூம்குள்ளே உள்ள
உடனே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே வீசிங் வர ஆரம்பிச்சிடும். ஒரு புகை பட்டுச்சுனாலும் வீசிங் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஏதாவது பவுடர்ஸு ஏதாவது உடனே நம்மளுக்கு டஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி சிம்டம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். காமனாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா மூச்சு திணறல், மூச்சு தடைப்படுறது, இருமல் வருது, சளி வந்து வெளியேறது, தும்மல் இருக்குது, இதுதான் நம்மளுக்கு நுரையீரல் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அசோசியேட்டடாக உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும், மற்ற உறுப்புகள் நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு குறைய குறைய என்னென்ன பாதிப்புகள்லாம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, முக்கியமாக நம்மளுக்கு நுரையீரல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு செரிமான உறுப்புகள் நம்மளுக்கு வந்து சரிவர ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. ஏன்னா சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகுறதே வந்து நம்மளுக்கு மந்தத்தினால தான் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது, குடல்ல இருந்தால் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அப்போது நம்மளுக்கு வந்து டைஜஷனும் நம்மளுக்கு ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும், வயிற்றில் மந்தம் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ப்ராப்பராக நம்மளுக்கு வந்து பசி வந்து இருக்காது. அதே மாதிரி தூக்கமும் ஒரு சில பேர்த்துக்கு சளியாக இருக்காது. சளி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மூக்கு நமைக்கிறது, அரிக்கிறது, கண் எரியிறது, கண் வந்து நமைக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். தலை பாரம் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கப்போ சரி வர அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து இருக்காது. அதே மாதிரி ஆஸ்மா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நைட்டு படுத்து தூங்கினாங்க அப்படின்னா உடனே படுக்கை விட்டு எலும்பு வச்சிரும். படுத்தாங்க அப்படின்னாவே மூச்சு திணறல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு சுவாச குழாயெலாம் நம்மளுக்கு சுருங்கி போயிருக்கப்போ மேற்கொண்டு நம்மளுக்கு படுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த அழுத்தத்தினாலையும் நம்மளுக்கு அந்த சுருக்கத்தினாலையும் ஃப்ரீயாக நம்மளால் வந்து மூச்சு வந்து விட முடியாது, சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தூக்கமும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து சளி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு சிவியராக இருந்தது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு ஃபீவரும் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பசியின்மை, இந்த மாதிரி மனக்கலக்கம், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். முகம் கருக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து பார்ப்போம். கோலம் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம். ஒரு இதுவாக இருக்குது. இங்கே வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கூட்டி வந்தோம். கூட்டி வந்தால் இங்கே சரியாக சாப்பிடுச்சுலாம் ஓடுறது, அதோட இருட்டு ரொம்பவே இருக்குது. அதோட என்ன கேட்டால் இடத்து முறையாக ஏதோ தமிழாக தமிழ் இல்லாமல் பேசுது. சரிவா டாக்டர்கிட்ட போகலான்னாக்கா நான் வரமாட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை அது இதுன்னு சொல்லி ஒரே இது ஆட முடியுது. சரியாக சரி தூக்கத்தூங்க நைட்டில் எல்லாருக்கும் தொந்தரவாக இருக்குது. அது என்ன பண்ணலாம் டாக்டர்? இல்லை, இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? நேர்ல கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் க்ரோம் பெட்ல தான் இருக்கீங்க. வரவே மாட்டாங்க, எங்கேயும் அளவுக்கு பக்கத்துல அளவுக்கு டாக்டர் கிட்ட வர மாட்டாங்க. கூட்டிட்டு வாங்க. மனம் சார்ந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அதனால தான் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சரியா, ஒன்று நேர்ல முடிஞ்சா கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நேர்ல பார்த்தா மட்டும்தான் நம்ம முழுமையான சிகிச்சை நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா, எப்படியாவது அவங்கள நேர்ல வரவழைக்கிறதுக்கு பாருங்க. ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகள், டிப்ரெஷன் கண்டிப்பாக ஏதாவது இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, நிச்சயமாக பேஷண்ட்டை நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் டாக்டருக்கு நேரில் பார்க்கறதுக்கான அட்வைஸ் கொடுங்க. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், என் பேர் சுகந்தி. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? உடுமலையிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அதனால உங்களுக்கு வயிறு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசா இருக்கலாம். சரியா, அந்த டைம் வந்து சிசேரியன் பண்றப்போ எக்ஸசைஸ் பண்ணிருக்க முடியாது உங்களால. ஸோ அதனால் படுத்து ரெஸ்ட் எடுத்துருக்கனால உங்களுக்கு அப்டோமன் பெல்லி எல்லாமே உங்களுக்கு அக்ரவேட்டடாக இருக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இது வெயிட் லாஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிரும். அங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு அடிப்போஸ் டிஷ்யூவில் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அக்யூமிலேஷன் தான் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து கேப் தான் உள்ளே இருக்கும். ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வெறும் நம்மளுக்கு காற்று தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கும், காற்றும் நீரும் தான் நம்மளுக்கு சேர்ந்துருக்கும்.
அது வந்து நல்லா நம்ம வெளியே எலிமினேட் பண்ணுற மாதிரி முறையான சிகிச்சை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக சரியாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீர்மூழி, நெருஞ்சில், வெள்ளரி வித்து, சரக்கொன்றை புளி, அதே மாதிரி சுரைக்கொடி, இது எல்லாமே நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இல்லாட்டி 4 ஸ்பூன் அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா 1/2 டம்ளராக இல்லாட்டி 1/2 டம்ளராக நல்லா வச்சினோன்னே காலையில் இருக்க மதியம் இருக்க ரெகுலராக டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாமே நல்லா வெளியேறிடும். உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் சத்துக்களும் நல்லா, தேவையில்லாத கிட்ட நீரும் நம்மளுக்கு வெளியேறிடும். உடம்பு பாடியும் நம்மளுக்கு நல்லா ஸ்லிம்மாக தெரியும். இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் ஒபிசிட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம், அதே மாதிரி உடல் பருமன், அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல வந்து நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு ஃபேட் அக்யூமுலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். நார்மலாக நம்ம வெயிட் வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணுறப்பயே நம்மளுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்னால நிறைய பேர் பேஷண்ட்ஸ்க்கு, நார்மலாக சிகிச்சை எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உடல் பருமனை வந்து குறைச்சி கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்குறப்போ கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நாங்கள் இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை வந்து கரெக்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறப்போ மேக்ஸிமம் 1 மந்த்தில் அவங்களுக்கு வந்து 4 to 5 kgs வரைக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க குறைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு வந்து நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது, கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாமா. பொள்ளாச்சியில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, அந்த தைராய்டு அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஆ, தைராய்டுக்கு பிசிஓடி இருக்குது. ஆ, தைராய்டு பிசிஓடி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கனால weight உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ரெண்டையும் சரி பண்ணிட்டோம் அப்படினா weight வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு நல்லா முறையா நம்மளுக்கு வெளியேறினா மட்டும்தான் நார்மலா நம்மளுக்கு weight வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்குலாம் அதை சரி பண்ணாமல் வெயிட் வந்து குறைச்சி கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வெயிட் வந்து நார்மலாக இருக்கிறவங்கள விட சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். திடீர்னு 1 வீக்கில் 1 kg கூட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 2 வீக்ஸில் வந்து 2 kgs to 3 kgs வந்து நம்மளுக்கு வந்து கூட ஆரம்பிச்சிடும். சடனாக நம்மளுக்கு குறுகிய காலகட்டங்களே நம்மளுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் தாண்டி பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 10 to 15 kgs கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வெயிட் போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு வெயிட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தைராய்டு பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா, ஏன்னா நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கப்போ அந்த பழைய ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் தான் நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது வெளியே போயிருக்காது, நம்மளுக்கு அந்த ரெஜுவினேஷனே நம்மளுக்கு நடக்காது. அதே மாதிரி பீரியட்ஸும் நம்மளுக்கு பிளாக் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்பு வந்து நம்மளுக்கு ஊத ஆரம்பிச்சிடும். அதுலேயும் நம்மளுக்கு வெயிட் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு போட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தைராய்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதுக்கும் ஹார்மோனல் பில்ஸ் தான் எடுத்துகிட்ருப்பீங்க. அதுவும் நம்மளுக்கு வெயிட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுக்கும். தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் கடல் சார்ந்த உணவுகளும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அயோடின் டெஃபிஷியன்சினால் கூட ஒரு சில பேர்த்துக்கு வந்து தைராய்டு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து இருக்கலாம். அதே மாதிரி கரெக்டாக ஆயில் பாத் அந்த மாதிரிலாம் எடுங்க. தைராய்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து முக்கியமாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடியது ஆயில் பாத் தான். ஆயில் பாத் வந்து முறையாக கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் தைராய்டு ப்ராப்ளமாக க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். தைராய்டு, இரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சரியாகி வரும். அதே மாதிரி யோகாசனம், நிறைய ஆசனங்கள் இருக்குது, தனுராசனம் இருக்குது, புயங்காசனம் இருக்குது, இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தைராய்டு கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அருகம்புல் எடுத்து நல்லா இடித்து சாறு மாதிரி எடுத்தாலும்
எடுத்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு நம்ம குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒன்றா ரெண்டா அந்த இலைகளை வந்து நல்லா இடித்து போட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுட்டு தண்ணி ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு 1/4 டம்ளராக நல்லா வத்த விட்டு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மல் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சீத்தாப்பழ இலையை வந்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்டாலும் தைராய்டு நார்மல் ஆகும். அதே மாதிரி கொய்யா இலையையும் தனியாக நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் தைராய்டு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிக்கும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் தைராய்டு லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப வருஷமாக தைராய்டு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளமை வந்து 4 to 6 months வந்து குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம், கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மாத்திரைகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம் ஒரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்து நல்ல எக்ஸசைஸு இந்த மாதிரி மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து தைராய்டு வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படவே செய்யாது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக மருத்துவ சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து முழுமையான ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தைராய்டு டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், நார்மலுக்கு வந்துடும். அதே மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா ஸ்கேன் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓவரியில் வந்து நீர்க்கட்டிகள் எல்லாமே தெளிவாக நம்மளுக்கு காணப்படும். அது ஃபுல்லாக நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஃபுல்லாக ஓவரி சுற்றி ஃபுல்லாக ஃபாலிக்குல்ஸாக இருக்குது, இம்மெச்சூர் ஃபாலிக்குல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்குள்ளே ஃபுல்லாக சிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குது, நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஓரத்தில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பெரிஃபரல் ரீஜனில் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஓரி ஃபுல்லாமே இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து திரும்ப ஒரு 3 to 4 months கழித்து திரும்ப ஒருக்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரிலாம் அப்படியே கம்ப்ளீட் நார்மலாக இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர், ஷேப்பு எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்கும், சைஸ் முதற்கொண்டு உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அந்தளவுக்கு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்தையும் முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதெல்லாமே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஒரு தடவை முறையாக நம்ம சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பூரணமாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதை தெளிவுபடுத்துறதுக்கு நீங்கள் ஸ்கேனும் எடுத்து பார்த்துக்கலாம், நார்மலாகவே சரியாயிடும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சித்ராங்க, நான் இங்கே கோபியிலேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்க. உங்கள் வயசுமா? என் வயசு 38 ஆச்சுங்க. ஓகே, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கங்க மேம். எனக்கு அதில் வந்துங்க டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2.43 பாயிண்ட்டுங்க. அப்புறம் T4 சொல்லிட்டு 7.79 பாயிண்ட்டுங்க. T3 சொல்லிட்டு 1.18. இது எப்படி தைராய்டு இப்படி நார்மலாக தான் இருக்கு? எவ்வளோ நாளாக மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க? 8 வருஷமா எடுத்துருக்கேன். குழந்தைங்க எனக்கு பசங்க. ஆக்சுவலாக நீங்கள் மெடிசன் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய நார்மல் லெவல் தெரிய ஆரம்பிக்கும் தைராய்டு. இப்போ நீங்கள் வந்து ஹார்மோன் டேப்லெட் ஏதாவது எடுத்துகிட்ருப்பீங்க தைராய்டுக்கு, எடுத்துகிட்ருக்கனால உங்களுக்கு நார்மல் வந்து ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா தைராய்டுனால? உடம்பு ஃபுல்லாக இருக்கு. டயர்ட்னஸ் இருக்குமா? கண்டிப்பாங்க. ஹேர் ஃபால் இருக்கா? நார்மலா தான் இருக்கும் ஆனா தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இல்லாம இருக்கிறப்போ நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு வந்து உடம்புக்குள்ள நம்மளுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்காம இருக்கும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். பிளட் ப்ரெஷர் முதற்கொண்டு நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு வர வைக்கும், அதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி
நம்மளுக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் பக்கத்தில் நம்மளுக்கு பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கும். அது நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் ஃபுல்லாக எல்லாமே சிந்தசிஸ் பண்ணி அதான் நம்மளுக்கு சப்ளை பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு டெஃபிஷியன்சியாக நம்மளுக்கு இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும், நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் நம்ம நார்மல் வைக்கிறது சரிப்பட்டு நம்மளுக்கு வராது, ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸாக வர ஆரம்பிக்கும். தைராய்டு சரியாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இல்லாதனால தான் ஹேர் ஃபால் இருக்கும், வெயிட்டும் அதனால தான் அதிகமாகுது. நம்ம சிந்தசிஸ் ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும், தைராய்டினுடைய டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். கிளாண்டை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். அந்த கிளாண்ட் வந்து ஃபங்க்ஷன் இல்லாமல் அப்படி டெட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க இருக்க நம்மளுக்கு நிறையாயிட்டே வரும். அடுத்து நம்மளுக்கு கை கால் வலியெல்லாம் நம்மளுக்கு எடுக்க ஆரம்பிக்கும். கால்சியம் சப்ளிமெண்ட்ரி வந்து நம்மளுக்கு உடம்புல குறைய குறைய நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். தைராய்டு நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர்லேயும் நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போது நார்மலாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தைராய்டுக்கு வந்து பேசிக்காக சீதாப்பழம் இலை கஷாயம் டெய்லி ரெகுலராக சாப்பிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மாத்திரையோட டோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிங்க. ஒரு சில பேர் 50 mcg எடுப்பாங்க, ஒரு சில பேர் 100 எடுப்பாங்க, ஒரு சில பேர் 125, 150 அந்த மாதிரி எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 25 mcg மட்டும் குறைக்க ஆரம்பிங்க, டேப்லெட்ஸ் குறைங்க. குறைச்சிட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி மூலிகை கஷாயங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாகிவிடும். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு மந்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போத் மெடிசன்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் அஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு இருக்க மெடிசன்ஸையும் வந்து நம்ம உடனே நம்ம ஸ்டாப் பண்ண தேவையில்லை, கிராஜுவலாக நம்ம குறைச்சி கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட் மந்த் கொஞ்சம் குறைங்க, திரும்ப அப்புறம் தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 3-4 months நம்ம ரெகுலராக எடுக்கிறப்போ நம்மளுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். தைராய்டு கிளாண்டு நம்மளுக்கு அந்த சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். அது இயங்க ஆரம்பிச்சது அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு லெவல் வேரியேஷன்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். அந்த டைம் மெடிசன்ஸை வந்து நீங்கள் நல்லா அப்படியே ஹாஃபாக ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்படின்னா ஒரு சில பேத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே டோட்டலாகவே நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 1-2 months மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி சொல்லித்தரக்கூடிய எக்ஸசைஸ் ஆசனங்கள் இந்த மாதிரிலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத்லாம் எடுத்துகிட்டே வாங்க, கண்டிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், குணப்படுத்தியும் கொண்டு வந்துடலாம். தைராய்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயுள் முழுக்க மருந்துகள் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நல்லா கிளாண்டை வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு ஃபங்க்ஷன் பண்ணி விட்டாவே இது நார்மல் ஆகிடும். தைராய்டு கிளாண்டில் வந்து கட்டி வீக்கம், கொலாய்டல் சிஸ்ட்டு, அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து ஃபேட் நாடியூல்ஸ் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா வீங்கி இருக்கும், அதனுடைய ஒவ்வொரு செல்ஸும் நல்லா வீக்கம் ஏற்பட்டு நல்லா அதிகரித்து தன்னுடைய அளவில் அதிகரித்து கிளாண்டே நல்லா வீங்கி கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய வீக்கம் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் கட்டிகள், சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி உள்ளே காணப்பட்டு தைராய்டு கிளாண்ட் வந்து வீங்கி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சைடு மட்டும் தைராய்டு கிளாண்ட் நல்லா வீங்கி இருக்கும், ஒரு சைடு நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த கொலாய்டல் சிஸ்ட்டு, இந்த மாதிரி சிஸ்ட்டு, என்ன வகை கட்டியாக இருந்தாலும் சரி, கால்சியம் நாடியூல்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கால்சிஃபிகேஷனாக இருக்கும். தைராய்டு கிளாண்டுக்குள்ளே கால்சிஃபிகேஷனாக இருக்குன்னு சொல்லலாம், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க பேஷண்ட்ஸு. இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியாக இருந்தாலும் சரி, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை இல்லாமல் தைராய்டு கிளாண்டை வந்து ரிமூவ் பண்ணாமல் அதே மாதிரி கண்டிப்பாக நார்மல் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸையும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். காய்டர் அப்படின்றப்போ ஒரு சில பேர்த்துக்கு வந்து டாக்ஸிக் காய்டரும் நான் டாக்ஸிக் காய்டரும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். நான் டாக்ஸிக் காய்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு கழுத்து பகுதி வீங்கிட்டு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு கரெக்டாக செக்ரீட் ஆகிட்ருக்கும். அப்படி இருக்கப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. தைராய்டு கிளாண்டு சுருங்கிறதுக்கு மட்டும் நம்ம மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ டாக்ஸிக் காய்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு தைராய்டு கிளாண்டும் அவங்களுக்கு வீங்கி இருக்கும், அதே மாதிரி ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு வந்து இர்ரெகுலராக இருக்கும். அந்த ஹார்மோன்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணி கொண்டு வந்தோம்னாவே தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அது வந்து பினைன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது வந்து மெலிக்னன்சி ஸ்டேஜுக்கு நம்ம போக விடாமல் மூலிகை மருந்துகள்னால சாப்பிட்டு நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், நார்மலாகவும் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறைய பேர்த்துக்கு வாய்ஸ் போனவங்க தைராய்டு ப்ராப்ளம்னாலலாம் ஒரு சில பேர்த்துக்கு தொண்டை பகுதிகள்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வாய்ஸ் போக ஆரம்பிச்சிடும், தன்னுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி வாய்ஸில் வந்து ஹாஸ்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு.
ரொம்ப ஹாரசிவாக இருக்கும் அந்த வாய்ஸ் எல்லாமே. ஒரு சில பேர்த்துக்கு வந்து வாய்ஸே வெளியே வராது, கரகரன்னு ஒரு மாதிரி வெளியே வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு த்ரோட்டில் ஃபுல்லாக பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கெலாம் அந்த வீங்கிடுச்சு லிம்ஃப் கிளான்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கழுத்துலாம் ஒரு சில பேர்த்துக்கு திருப்ப முடியாமல் கழுத்து பகுதி முதுகு பகுதியிலலாம் வலி எரிச்சல்லாம் காணப்படும். அந்த மாதிரி சிவியராக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்து சரி பண்ணிக்கும். கண்டிப்பாக அந்த தைராய்டு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து மருத்துவமனையில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று இன்றைக்கு வந்து மருத்துவமனை கிடையாது, தொடர்ந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கடந்த பல ஆண்டுகளாக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை அப்படின்ற பேரில் வைத்திய சிகிச்சை வந்து பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். எல்லா மருந்துகளும் சொந்த முறையில் ஃபார்மசியில் நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா மருந்துகளையும் தயார் பண்ணுறதுக்கு முறையான சர்டிஃபிகேட்ஸ் ஜிஎம்பி லைசன்ஸ் எல்லாமே லைசன்ஸோடு தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு பக்க விளைவுகளும் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி 100% எல்லாமே மூலிகை மருந்துகள் தான், எந்த ஒரு ரசாயனம் கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் எதுவுமே வந்து கலக்கிறது கிடையாது. முறையாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம நாடி பார்த்துட்டு நாடியில் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எது நம்மளுக்கு அக்ரவேட்டடாக இருக்குது, எது நம்மளுக்கு வந்து சரியில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக பார்த்துட்டு அவங்களுக்கு வாதம் பித்தம் கபம் தன்னளவில் என்ன மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியாக முறையான சிகிச்சை கொடுக்குறப்போ கண்டிப்பாக எந்த ஒரு நோயாக இருந்தாலும் முழுமையாக நிரந்தரமாக நம்மளுக்கு க்யூர் ஆகி வரும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம், நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ராணி. ஓகே ராணிமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு மேடம். உங்க வயசு? 64. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ அம்மா, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், எனக்கு வந்து இந்த ஒரு 20 நாளா இடது காது ரொம்ப அடைச்சிக்கிச்சு. இடது காது? ஆமா. சரி, எனக்கு வந்து சளி தொந்தரவு இருக்கும். டாக்டர்கிட்ட போனதுக்கு அவரு காதுல சளி நிறைய அடைச்சிருக்குன்னு மருந்து கொடுத்தாருங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆவி எல்லாம் பிடிச்சேன். அவரு மாத்திரை கொடுத்ததுல சாப்பிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது ஒண்ணுமே இல்ல, நாங்க ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில கொடுக்கக்கூடிய அந்த சளி டானிக் மட்டும் 1 மந்த் ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா சரியா போயிடும். சரியா, மோஸ்ட் ப்ராப்ளி வந்து சளி இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நடு காது பகுதி மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். மிடில் இயர் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா சளி சீல் கோர்த்துட்டு ஒரு மாதிரி காது வழியாக நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் எல்லாமே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், காது அடைக்க ஆரம்பிச்சிரும், காது வலிக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்னால் நம்மளுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிரும். இப்போ மருத்துவமனையில் வந்து டானிக்கும் அதே மாதிரி தாலிசபத்திரியை வச்சு நம்ம மருந்துகள் வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தாலிசாதி வடகம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் ஒரு 2 to 5 days நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டுலாம். நீங்கள் 20 நாள் மருந்து எடுத்து இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரே டோஸ்லேயே ஒரே டைம் மருந்து எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக ஆரம்பிச்சிரும், சளி ஃபுல்லாக கரைஞ்சி வெளியேறிடும். அந்த ஹீட்டுக்கே நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேறிடும். 1 or 2 days உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கோயம்புத்தூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எங்களுடைய மருத்துவமனைகள் இருக்குது. 32க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. கரூர்லேயும் 33வது மருத்துவமனை துவக்கியாச்சு. அதனால் எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். உங்களுடைய ஊருக்கு பக்கத்தில் அருகில் வந்து எந்த மருத்துவமனை இருக்குது கரெக்டாக 0444006 4006 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா அவங்க மருத்துவமனையோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக உங்கள் மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து அந்த டைம் வந்து நீங்கள் கன்சல்டிங் வந்து டாக்டர்ஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான மூலிகை சிகிச்சை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ஈஸியாக சீக்கிரமாக நம்ம 1 or 2 days சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். 20 days 30 days வச்சுட்டு நம்ம அவஸ்தப்பட தேவை கிடையாது. எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு ரிலீஃப் கிடைச்சிரும். அந்தளவுக்கு மருந்துகள் வந்து நல்ல வேலை செய்யும். சரிங்களாம்மா, உங்களோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, நாங்கள் காலேஜிலேருந்து பழனிப்பாக்கம் இருந்து பேசுகிறோங்க. ஓகே, உங்கள் பேருமா? எங்க பேர் காளீஸ்வரிங்க. ஓகேமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்கணுங்க. உங்க வயசு? வயசு 37ங்க. ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. சரிங்க அம்மா, வணக்கம். ஹலோ மேடம், நான் வந்து புரட்டாசி கொண்டாடி எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேங்க. அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. சரிம்மா, பார்த்ததுல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அதனால இவங்க நல்லா இருக்காங்களே அப்படிங்கறக்காக இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது இதனுடைய பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுட்டேங்க. சரிம்மா,
எனக்கு வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு பக்கமா வந்து இந்த கேஸ்ட்ரபிள் வாய்வு மாதிரி காத்தே வெளியே போகாதுங்க, வெளியவே நல்லா போகாது, மோஷன் போகாதுங்க. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு? 10-12 வருஷம் இருக்கு. சரி, ஆமாங்க, நாங்க ஆஸ்பத்திரி போய் மாத்திரை வாங்கி சாப்பிடும் போது அது ஒண்ணும் சரிவர கேக்கலீங்க. அல்சர் ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மேடம். சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஏதாவது வயிறு எரிச்சல், காரம் சாப்பிட்டா செய்யறாம அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லைங்க, அந்த மாதிரி இல்லைங்க. சாப்பிடுறது கொஞ்சம் முன்னாடி லைட்டா வயிறு எரியும். எரியும் இல்லையா? ஆமாங்க. அப்ப தண்ணி குடிச்சாலும் ஒரு மாதிரி ஏப்பம் வருங்க. உடம்புல தசைகள் நரம்புகள் எல்லா பக்கமுமே கொஞ்சம் வலி இருந்த மாதிரி இருக்கும். தாங்க முடியாம அந்த பக்கம் அமுத்துறோம்னு இப்படி ஏவையாவது ஏப்பம் வருங்க மேடம். சரி, ஓகே. அல்சர் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அல்சர் தான் ப்ராப்ளம் இருக்கு. சரியா, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கூட சொல்லுங்க. அப்புறம் கால் வந்து ரொம்ப பாதம் வலி இருந்துச்சுங்க மேடம். அப்புறம் நீங்க வந்து வெள்ளைப்பூடு சாப்பிட்டு சொல்லி நிகழ்ச்சியில சொன்னீங்க, அதே மாதிரி நான் வெள்ளைப்பூடு சாப்பிட்டேங்க, அந்த கால் வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. அதனால நான் இப்ப திண்டுக்கல்ல போய் மருந்து எடுத்துட்டு இருக்கேங்க மேடம். உங்களை பாக்கணும்னு கேட்டா அவங்க பாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கேட்டா குடுக்கலைங்க. அம்மா, நீங்க என்ன பாக்கணும்னா சென்னை தான் வரணும். சரியா? சரிங்க. வாதம் சிறப்பு குடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு ஆர்ஜென் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு மாத்திரை ஒண்ணு விடா அப்படின்னு குடுத்திருக்காங்க. அப்புறம் அரப்பு மாதிரி ஒண்ணு நைட் டயத்துல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிடும் போது வயிறு நல்லா வலிச்சு வலிச்சு ஒரு வாரம் மோப்பன் போச்சுங்க, கழிவுகள் மாதிரி. இப்ப அத பத்தி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்னும் ரெண்டு ஒரு சிறப்பு ஒரு மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னாங்க. அது எப்படிங்கன்னு கேட்கலான்னு கூப்பிட்டங்க மேடம். ஓகே, இந்த டவுட் மட்டும், அது என்ன டேப்லெட், அது என்ன மெடிசின் அப்படின்றது கரெக்டா அந்த பிரான்ச்சுக்கே கால் பண்ணுங்க. சரியா? திண்டுக்கல் மருத்துவமனை நம்பருக்கு கால் பண்ணி கரெக்டா இந்த மருந்து வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா அவங்களோட டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதுபடி முறையா எடுத்துட்டு வாங்க. இப்ப கொஞ்ச நாள் தானே எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் ரெகுலரா எடுத்துட்டு வாங்க. அந்த எரிச்சல் இன்னும் சரியாகணும், கேஸ் ட்ரபிள், ஏப்பம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் சரியாகணும். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் காரம் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி சாப்பிடாம கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. வயிறு புண்ணு சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாயிடும். கூடவே சேர்த்து அந்த வெள்ளைப்பூடு எடுத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அது இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துக்கோங்க. ஒரு 1 மந்த் இன்னும் தொடர்ந்து எடுங்க. அதுக்கே உங்களுக்கு நல்லா வாயு எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி மோஷன் நல்லா, உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி பெயின் ஆயிட்டு வெளியே போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபுல்லா உள்ளுக்குள்ள இறுகி போய் கட்டி போயிருந்தாதான் அந்த மாதிரி இருக்கும். ஒரு 1 வீக் தாண்டி உங்களுக்கு வந்து சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, அது நார்மல் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டீங்க. அப்போ என்ன பண்றீங்கன்னா, நைட்டுக்கு எடுக்கக்கூடிய பவுடர், அது 1/2 ஸ்பூன் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீங்க தேவைக்கேற்ற மாதிரி நீங்க குறைச்சிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் இல்லாட்டி 1/2 ஸ்பூன் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அதையும் எடுத்துட்டு அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அல்சருக்கு வந்து நம்ம சிரப் கொடுப்போம், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி மருத்துவமனை போயிட்டு அங்கேருந்து கூட நீங்கள் கால் பண்ணுங்கள், மருத்துவமனை போயிட்டு கால் பண்ணுங்கள். கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு மெடிசன்ஸ் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன், அதை மட்டும் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டுலாம். அதே மாதிரி எங்கே தொட்டாலும் ஏப்பம் வருது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கேஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. 12 இயர்ஸாக இருக்கிறதுனால ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாக போயிடும். அந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப, இப்போ ஒரு சைடு நம்ம எலிமினேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ரீப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ரீப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நம்ம வந்து இந்த கேஸ்ட்ரிக் நமக்கு அந்த கேஸ்ட்ரிக் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வயிறு, அதே மாதிரி நம்மளுக்கு நெஞ்சு பகுதிகளில் அந்த உணவு குழாய் பகுதிகளெலாம் புண்ணு இருக்கும், அந்த எரிச்சல் எல்லாத்தையும் சரி பண்ணணும். அதே மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் இருக்கும், அசிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து வாயு வந்து நம்மளுக்கு உற்பத்தி வந்து நம்மளை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஆசிட் செக்ரேஷன் நம்ம இறைப்பையில் நம்மளுக்கு படுறப்போ நம்மளுக்கு ஒரு சூடில் நம்மளுக்கு அந்த வாயு வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து சரியாக டைஜஷன் ஆகாமல் அதுலேருந்தும் நம்மளுக்கு வாயு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மோஷன் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே கட்டிட்டு நின்றுச்சு அப்படின்னாலும் அதுலேருந்தும் நம்மளுக்கு கெட்ட கேஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். பாக்டீரியாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு கேஸ் ப்ரொடக்ஷனை வந்து உருவாக்கி விடும். அப்படி இருக்கப்போ தான் நம்மளுக்கு வந்து எங்கே தொட்டாலும் ஒரு மாதிரி ஏப்பம் வர மாதிரி இருக்கும், அடிக்கடி ஏப்பம் வர மாதிரி இருக்கும். இது சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் உணவுகள் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது சாப்பிட்றப்போ, பருப்பு சார்ந்த உணவுகள்லாம் சாப்பிட்றப்போ பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா
எக்ஸ்ட்ரா கேஸ் ப்ரொடக்ஷன் அந்த ஏப்பம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். இதே மறந்தே ஒரு 2-3 மந்த்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களாம்மா? நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லுவீங்க. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? புதுக்கோட்டை மாவட்டம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக. உங்கள் வயசு? 43. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்க. எனக்கு தைராய்டு ஒரு வருஷமா இருக்கு மேடம். சரிம்மா. டெஸ்ட் பண்ணி எடுத்ததுல அவங்க தைராய்டு நார்மல்னு வருது, ஆனா கட்டி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? சரி, ஓகே. ஒரு வருஷமா ஃபீவர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு வெளிய தெரியதா கட்டி பெருசா? இல்ல, முதல்ல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது இப்ப அண்ணாந்து மேல தூக்கி பார்த்தா எனக்கு தொட்டா தான் தெரியுது, பாக்குறவங்களுக்கு தெரியல. பாக்குற முத அண்ணா பார்த்தம்போது தெரிஞ்சதா? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. அப்படியே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ 1 இயராகவே அது இருக்கு. ஆமாம். ஆனால் 2-3 மந்த்ஸில் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரியா? நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தது அப்படின்னா, நீங்கள் புதுக்கோட்டையில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவம்னு இருக்குது, ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. கொலாடல் சிஸ்டா இருக்கா இல்லை கால்சியம் நாடியூல்ஸ் ஏதாவது உள்ளே இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு 3 மாதம் மட்டும் கரெக்டாக ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுங்க, திரும்ப ஸ்கேன் பண்ணி டாக்டரே உங்களுக்கு ஸ்கேன் ரெஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? பண்ணி பாருங்கள், நார்மல் ஆகிடும், சரியாக போயிடும். சரிங்களா? அந்தளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. இது எல்லாருமே வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம், இல்லாட்டி அது வந்து நம்மளுக்கு மெலிக்னன்ஸாக நம்மளுக்கு மாறிடும், அது கேன்சராக நம்மளுக்கு மாறிடும் சொல்லி நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி மாறாது, அது கரைஞ்சே நம்மளுக்கு வெளியேறிடும். கொலாய்டல் சிஸ்ட்டு, இந்த மாதிரி நாடியூல்ஸ் ஏதாவது இருக்குது, தைராய்டு கிளாண்டில் வந்து கால்சிஃபிகேஷன் ஆகிடுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஏதாவது நீர்க்கட்டிகள் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, சதை கட்டி இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேறிடும், நார்மல் ஆகிடும். நிறைய பேர்த்துக்கு எங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஸ்கேன் எடுத்தோம், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிறையா பேஷண்ட்ஸ்க்கு சரியாயிடுக்கு, பேஷண்ட்ஸே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்டுக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளாண்டை வந்து ஒரு சைடு மட்டும் பார்ஷியலாக ரிமூவ் பண்ணிடுவாங்க, கட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மறுபக்கமும் திரும்ப கட்டி வந்துடும், ஒரு 4-5 வருஷத்தில் அவங்களுக்கு மறுபக்கமும் கட்டி வந்துடும். அப்போ அதையும் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவாங்க, சர்ஜரி பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அந்த மாதிரி நிலைமையில் வந்த பேஷண்ட்ஸ் கூட எங்களுடைய மருந்துகளை எடுத்து அந்த ஒரு சைடு கட்டி வந்து நல்லா குறைஞ்சிருச்சு, முதைய தெரிஞ்சிருந்தா நான் இந்த மருந்தே நான் ஃபாலோ பண்ணி சர்ஜரி பண்ணாமல் நான் எடுத்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுற பேஷண்ட்ஸ் தான் இருப்பாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளால் வந்து எதுவுமே நம்மளால் பண்ணவே முடியாது. ரொம்ப பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இப்போ கட்டி வந்து இந்த மருந்துலேயே கரையுதுன்னு தெரிஞ்சால் முதைய நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஜரி அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒருக்க பண்ணுங்க, இந்த மாதிரி ட்ரைனாலும் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ட்ரைனாலும் பண்ணுங்க. ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கட்டி கரைஞ்சிரும், அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது, கட்டியை கரைக்கிற அளவுக்குலாம் மூலிகை மருந்துகள் இருக்குது. உடம்புல எங்கே எக்ஸ்ட்ரா க்ரோத் இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு மாஸ் இருந்தாலும் சரி, நீர் கட்டியாக இருந்தாலும் சரி, அது சதை கட்டியாக இருந்தாலும் சரி, தசை கட்டியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது கரைஞ்சி போகுது, அந்தளவுக்குலாம் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. மூலிகை மருந்துகள்னால எதுவுமே முடியாது அப்படின்ற ஒரு இதே கிடையாது, அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா மருத்துவமனையில் டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், பேஷண்ட்ஸ் வந்து கொடுத்து கொடுத்து டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். நிறைய எக்ஸ்ட்ரா க்ரோத்ஸு, அதே மாதிரி நிறைய நீர்க்கட்டிகள், நிறைய தசைநார் கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சிருது. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து டாக்ஸின்ஸ் தான் உள்ளே அக்யூமுலேட் ஆகிருக்கு, அது வீக்கம், நம்மளுக்கு அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரோலிஃபரேஷன் ஆகி நம்மளுக்கு என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கு. அது கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிடும், கட்டியெல்லாம் நம்மளுக்கு கரைஞ்சிரும், ஒரு கெட்ட சத்துக்கள் நம்மளுக்கு வந்து வெளியேற வெளியேற அந்த கட்டியும் நம்மளுக்கு கரைய ஆரம்பிக்கும். அது நிறைய பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம், அதனால் பயப்பட தேவையில்லை. முழுமையாக நாங்கள் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஒரு 3-6 மந்த்ஸ் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் டைம் டூரேஷன்ஸ் இருக்கும், அதுபடி மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்களே ஸ்கேன் எடுத்து பாருங்கள், நார்மல் ஆகிடும், தைராய்டு கிளாண்ட்ல நார்மல் ஆகிடும், எந்த கட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு சுருங்கி நம்மளுக்கு சரியாக போயிடும். சரிங்களாம்மா? அந்தளவுக்கு நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் என்னுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம், சரி பண்ணி கொண்டு வரலாமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ சளி தொந்தரவை பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஸோ இந்த சீசனில் என்ன மாதிரியான ஃபுட் தவிர்த்துக்கிட்டால் கொஞ்சம் சளி பிடிக்காமல் தற்காத்துக்கலாம்? ஓகே, இப்போது நம்ம சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், நீர் காய்கறிகள் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு கிடைக்கவே செய்யாது.
அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வீட்ஸு, கலர்டு சேர்த்த ஃபுட் ஐட்டம்ஸு, அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ், கூல்ட்ரிங்க்ஸு, அதே மாதிரி சில்லுன்னு இருக்கக்கூடிய பொருட்கள், இதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டாவே நம்மளுக்கு போதுமானது. பட் நீர் காய்கறிகள் ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து சளி இருக்கிறப்போ வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ட உடனே வந்து மூக்குலேருந்து தண்ணியாக வருது, சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அதெல்லாம் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு கெட்டதாக நம்மளுக்கு உள்ள அந்த கழிவுகள், அந்த டாக்ஸின்ஸ், அந்த நீர் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் அந்த வெஜிடபிள் நம்ம எடுக்கிறப்போ அதை வெளியேற்றுது, நம்மளுக்கு வெளியேற்றி தான் நம்மளுக்கு கொடுக்குது. ஏற்கனவே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக நம்மளுக்கு சளி, அவ்வளோ சளி நம்மளுக்கு நெஞ்சுக்குள்ள நம்மளுக்கு பொதிஞ்சிருக்கும், அதை ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியே தான் நம்மளுக்கு ஏற்றி கொடுக்குது. அதே மாதிரி நீர் காய்கறிகள் சாப்பிட்டா ஒரு சில பேர் வந்து சளி பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே சளி தொந்தரவு, நுரையீரல் கொஞ்சம் நம்மளுக்கு வீக்காக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு சளி பிடிக்குது. பட் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்போ, இந்த மாதிரி குளிர்ச்சியான காய்கறிகள் அந்த மாதிரி சாப்பிட்றப்போ, நீர் காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்றப்போ, ஃப்ரூட் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக அது ஒத்துக்க ஆரம்பிச்சிடும், சளி வந்து பிடிக்காது. எங்களோட மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ என்னால் மோர்லாம் என்னால் தைரியமாக சாப்பிட முடியுது, இளநிலாம் என்னால் குடிக்க முடியுது, முதலாம் இளநி குடித்தாவே எனக்கு ஒத்துக்காது, இப்போ அதெல்லாம் என்னால் சாப்பிட முடியுது, நீர் காய்கறிகள்லாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது, இப்போல்லாம் நான் அதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் வந்து சந்தோஷமாக சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்க முடியும் நம்மளால், நம்மளுடைய மருந்துகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ இந்த மாதிரி ஒத்துக்காத உணவுகள், பல வகைகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிடலாம், சளி ஃபுல்லாக நம்மளுக்கு முழுமையாகவும் நம்மளுக்கு சரியாயிரும். நன்றி மேம், இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கு வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகாட்டலிங் பேஃப் நியூ வேர்ல்ட்.